வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயிலானது சென்னை மாவட்டம் ட்ரிப்ளிகேன் திருவல்லிக்கேணி அப்படிங்கிற இடத்துலதான் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு திருவல்லிக்கேணி அப்படின்னு பேர் வந்ததுக்கு ஒரு பெயர் காரணம் உண்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேணி அப்படிங்கிறதுக்கு கிணறு அப்படின்னு பொருள்படும். இந்த கோயில்ல உள்ள கிணத்துல அதிகமான அல்லிகள் வந்து தென்பட்டதுனால இந்த இடத்துக்கு திருவல்லிக்கேணி அப்படின்னு பெயர் வந்தது. கோயிலானது 108 திவ்ய தேசத்துல 61வது திவ்ய தேசமாகும். இந்த கோயிலோட மூலவர்னு பாத்தீங்கன்னா வேங்கட கிருஷ்ணர். இருந்தாலுமே உற்சவராகிய பார்த்தசாரதி அப்படிங்கிற பெயராலேதான் இந்த கோயிலானது புகழ பெற்றுள்ளது. புராண காலத்துல இந்த தலமானது பிருந்தாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. பகவத்கீதையில மகாபாரத யுத்தத்தின் போது பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு அவரோட ரதத்தை செலுத்தும் வண்ணமாக சாரதியாக பகவான் கண்ணன் வந்து ஏவல் புரிந்திருப்பாரு. அதனாலதான் அவருக்கு பார்த்தசாரதி பெருமாள் என்ற பெயர் வந்தது. இந்த கோயில் உருவானதுக்கான ஒரு தல வரலாறும் உண்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாலோட பக்தனான சுமதி ராஜன் அப்படிங்கிற மன்னன் வந்து பெருமாளை இந்த பார்த்தசாரதி வடிவுல வந்து தரிசிக்க வேணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனால பெருமாளை வேண்டியிருக்காரு. உடனே பெருமாளும் வந்து அவருக்கு அந்த தேரோட்டியாக இருந்த பார்த்தசாரதி காட்சியை வந்து வழங்கியிருக்காரு. அதோட மட்டுமல்லாம சுமதி ராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கேயே தங்கும்படி வேண்டியிருக்கிறதுனால அவர் இங்கேயே திருக்கோலத்துல வந்து எழுந்தருளியிருக்கார். பெருமாளோட எந்த ஒரு கோயிலையுமே அவர் சங்கு சக்கரத்தை ஏந்திய நிலையில தான் அருள் பாய்ப்பார். ஆனா இந்த கோயில பாத்தீங்கன்னா, சங்கம் மட்டும்தான் ஏந்திய நிலையில் இருக்கிறார். அது எதுக்கு பாத்தீங்கன்னா, பாரத போர்ல அவர் எந்த ஆயுதத்தையுமே கையில எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னனால சங்கம் மட்டும்தான் கையில வச்சிருப்பாரு. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, போரோட தொடக்கத்தையும் முடிவினையும் சங்க முழக்கத்தை கொண்டுதான் அறிவிப்பாங்க. அதனால அவர் கையில சங்க ஏந்திய நிலையில அருள் பாய்கிறார். அது மட்டுமல்லாம சாரதியோட கம்பீர தோற்றத்தை காமிக்கிறதுக்காக அவர் வந்து மீசையோட அருள் பாலிக்கிறார். எந்த ஒரு கோயிலுமே பெருமாளை வந்து மீசையோட தரிசிக்க முடியாது. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா பெருமாளை மீசையோட தரிசிக்கலாம். அதனால இந்த பெருமாளை மீசை பெருமாள் அப்படின்னு அழைப்பாங்க. 9 அடி உயரம் கொண்டு இந்த கோயில உள்ள பெருமாளோட முகத்துல வந்து பல அம்புப்பட்ட வடுக்களை வந்து பார்க்கலாம். பாரத போரின் போது பீஷ்மர் விட்ட அம்புகள் எல்லாமே வந்து அர்ஜுனன் மேல விழாம பெருமாளே தன் மேல ஏந்தி கொள்கிறார். அதனாலதான் அவரோட முகத்துல வந்து அம்புப்பட்ட வடுக்கள் இன்று நம்ம பார்க்கலாம். அதனால அழகு இல்லையே என்று நினைப்பவர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளா தரிசனம் செய்தால் அழகு என்பது அழியக்கூடியது, நிரந்தரமற்றது என்ற தத்துவத்தை கண்டிப்பா உணர்ந்துருவாங்க. கோயில பாத்தீங்கன்னா வேங்கட கிருஷ்ணர் தான் மூலவர் அப்படின்னு சொன்னாலும், வேங்கட கிருஷ்ணரோட சேர்ந்து இன்னும் 4 மூர்த்திகள் வந்து இருக்காங்க. பிரதான மூலஸ்தானத்துல வேங்கட கிருஷ்ணர் அருள் புரிகிறார். முன் மண்டபத்துல பாத்தீங்கன்னா ரங்கநாதரும் ராமபிரானும் அருள் புரிகிறார். பிரகாரத்துல பாத்தீங்கன்னா கஜேந்திர வரதரும் யோக நரசிம்மரும் அருள். அதனால இந்த கோயில பஞ்சமூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு அழைக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல பெருமாளை நம்ம 3 நிலையில தரிசிக்கலாம். நின்ற நிலை, அமர்ந்த நிலை, கிடந்த நிலைன்னு சொல்லுவோம்ல. வேங்கட கிருஷ்ணர் மூலவரை வந்து நின்ற நிலையிலும், தெள்ளிய சிங்கர் என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீ நரசிம்மரை அமர்ந்த நிலையிலும், கிடந்த கோலத்துக்கு மன்னாதர் என்று அழைக்கப்படுற ஸ்ரீ ரங்கநாதரையும் தரிசிக்கலாம். கோயில் உள்ள தெப்பகுளத்துக்கு பேரு கைரவினி புஷ்கரணி. முன்னொரு காலத்துல திருமலை வந்து தன்னோட மருமகனாக அடைய நினைச்ச பிருகு மகரிஷி வந்து தலத்துல வந்து தவம் இருந்திருக்காரு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கைரவினி புஷ்கரணியில மலர்ந்த அல்லி மலர்ல வேதவல்லி தாயார் தோன்றியிருக்காங்க. வேதவல்லி தாயாருக்கு திருமண பருவம் வந்த போது திருமால் வந்து ரங்கநாதராக இந்த தலத்துக்கு வந்து வேதவல்லிய திருமணம் செய்திருக்காங்க. அதனால இந்த திருக்கல்யாண வைபவம் வந்து இப்போதும் மாசி மாசம் வளர்பிற என்று துவாதிசி என்று நடைபெறுகிறது. என்னதான் இந்த கோயில் உள்ள பெருமாளுக்கு மீசை பெருமாள் அப்படின்னு அழைத்தாலும், வைகுண்ட ஏகாதசி திருவிழால 10 நாள் திருவிழால 6வது நாள்லேருந்து 10வது நாள் வரையில் உள்ள அந்த 5 நாட்கள்ல பெருமாளை வந்து மீசை இல்லாம நம்ம தரிசனம் செய்யலாம். கோயில உள்ள நரசிம்மமூர்த்தியை நம்ம வழிபட்டு வணங்கி நரசிம்மருக்கே உரித்தான சங்கு தீர்த்தத்தை வந்து நம்ம முகத்துல தெளித்து அந்த தீர்த்தத்தை நம்ம அருந்தினோம்னா, நம்மளுக்கு பிடித்திருக்க துஷ்ட ஆவிகள், செய்வினை, பில்லி சூன்யம், ஏவல், தேவையற்ற பயங்கள் எல்லாமே நீங்கிரும் அப்படின்னு கருதப்படுது. வேற எல்லா கோயில பாத்தீங்கன்னா கருட சேவையானது குறிப்பிட்ட நேரத்துல தான் வந்து நடக்கும். ஆனா இந்த கோயில பாத்தீங்கன்னா 365 நாளுமே கருட சேவையில் மாதிரிதான் நமக்கு காட்சி தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, கஜேந்திரருக்கு மோட்ச மரளிய அந்த கஜேந்திர வரதர் கருடாழ்வார் மேலதான் வந்து நித்திய வாசம் செய்கிறார். மக்களிடையே குடும்ப ஒற்றுமையை நிலைநிறுத்ததுக்காக இந்த கோயில உள்ள மூலவரான வேங்கட கிருஷ்ணர் அவரோட அருகிலேயே ருக்மிணி தாயார், மார்புல மகாலட்சுமி, வலப்புறத்துல அண்ணன் பலராமன், இடதுபுறத்துல தம்பி சாத்தியகி, மகன் பிரத்யும்னன், பேரன் அனிருந்தனோடு அருள் பாலிக்கிறார். பெரும்பாலும் தன் 4 கைகளோடு அருள்பாலிக்கும் பெருமாள் இந்த கோயில பாத்தீங்கன்னா 2 கரங்களோடு அருள்பாலிக்கிறார்.
பெருமாளை அவரோட சாரதி வடிவில் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.